வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே 4வது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல நீங்க உடனடியா பார்க்க முடியும். இந்த மேட்சை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. டாஸ்ல இருந்து பிச் ரிப்போர்ட்ல இருந்து தெல்ல தெளிவா எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுக்குற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃப்ரீயா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் ஸ்போர்ட்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது அந்த ஆப்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வின்னிங்க டிரான்ஸ்ஃபர் டெபாசிட் பண்ணீங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிக் ஒன் பிளேயர் ஃபேண்டசி பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ல பெஸ்டா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி ஆப் தான் ஸ்போர்ட்டஸி. இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணனா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிச்சு அதே சேம் பிச்சு தான். ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணா ஈஸி வின்னிங். கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா பண்ணா கொஞ்சம் போராடி வின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பேட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும் ரெண்டு டீமுக்குமே. பவுலிங்கும் வந்து ரெண்டு நியூட்ரலா தான் இருக்கு. ஃபுல்லா பேட்டிங் சப்போர்ட், பவுலிங் சப்போர்ட், ஸ்பின்னருக்கு சப்போர்ட், ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்ல. நியூட்ரலான ஒரு பிச்சா தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா எப்படி எல்லாம் இந்த பிச்சில் வந்து ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியா வந்து முதல்ல வந்து டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங் பெஸ்ட் எடுக்கிற காரணம் எல்லா மேட்சுமே இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாபே வின் பை 12 ரன்ஸ், இந்தியா வின் பை 100 ரன்ஸ், இந்தியா வின் பை 23 ரன்ஸ். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஜிம்பாபே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண மேட்ச் கூட அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அது கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் லைட்டா ஹையாவே இருக்கு. அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட் ஃபாஸ்ட், 11 விக்கெட் ஸ்பின்னர், 7 விக்கெட் ஃபாஸ்ட், 4 விக்கெட் ஸ்பின்னர், 5 விக்கெட் ஃபாஸ்ட், 5 விக்கெட் ஸ்பின்னர். ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு ஈக்குவலா ஸ்பின்னரும் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோட்டலா வந்து 18 விக்கெட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. டோட்டலா 11 விக்கெட் நமக்கு கிடைச்சிருக்கு. டோட்டலா 10 விக்கெட் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது ஸ்கோர் எந்த அளவுக்கு போதோ அது மாதிரி பவுலர்ஸுக்கும் நல்ல விக்கெட் வந்து இந்த பிச்சில் கிடைக்கு. ஓரளவுக்கு நியூட்ரலா வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஜிம்பாவே ரொம்ப கேவலமாக ஸ்கோர் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு 159, 134 இல்ல 115 அந்த மாதிரி ஒரு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துதான் இருக்காங்க. ஒரு டபுள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணல, ஒரு 80-90 அந்த மாதிரிலாம், ஒரு 130-150 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்றாங்க. கஷ்டப்பட்டுனாலும் அடிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ஹராரே பிச்சில் வந்து இதுவரைக்கும் நடந்த T20 ரிசல்ட் படி டோட்டலா 43 மேட்ச்ல 25 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 18 பேட்டிங் செகண்ட், அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமோட ரெக்கார்ட் தான் அதிகமா இருக்கு. ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 50க்குள்ள 41 இன்னிங்ஸும், 158-169க்குள்ள 17 இன்னிங்ஸும், 178-189க்குள்ள 15 இன்னிங்ஸும், 90+ வந்து 13 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் இந்தியா 234 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிம்பாவே 99க்கு 9 விக்கெட் விட்டுருக்காங்க. ஆவரேஜா 150-170 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இந்தியா டீம் வந்து கம்பேர்ட் டு ஜிம்பாவேலாம் ரொம்ப ஸ்ட்ராங். வேர்ல்டு கப் சாம்பியன் டீம் நம்ம அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கோம். ஆனாலும் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து ஈஸியா பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி மேட்ச்ல வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம், இல்லைன்னா அது நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா திரும்புறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அதாவது லாஸ்ட் 3வது T20ல நம்ம 1 சைடு ஸ்வீப் அடிச்சதுக்கு காரணம் கேப்டன் வந்து சிகண்டர் ராசாவை போட்டதுனால. ஏன்னா எல்லாருமே அபிஷேக் சர்மாவை போட்டாங்க, பட் அபிஷேக் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இல்லை. அதனால நம்ம 1 சைடா வின் பண்ணதுக்கு காரணம் அது ஒண்ணுதான், வேற எல்லாமே எல்லாரும் சேஃபா ட்ரை பண்றது. அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் பெஸ்டா செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி மேட்ச்ல. அதை கவனமா பார்க்கலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சுக்மன் கில்லும் ஜாய்ஸ்வலும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 1 டவுன் வந்து அபிஷேக் சர்மா, 2 டவுன் வந்து ருத்ராஜ் கைகோட், அண்ட் 3 டவுன் வந்து சஞ்சு, அதுக்கு அடுத்து ரிங்கு, அடுத்து சிவம் துபே. டோட்டலா இந்தியால வந்து பார்த்தோம்னா 7 பேட்டிங் லைனை குச்சிருக்கிறாங்க. இந்த 7 பேட்டிங் லைனுக்குமே பேட்டிங் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் கிடைக்கலாம். 2வது T20லயும் நிறைய பேருக்கு பேட்டிங் கிடைக்கல, 3வது T20லயும் நிறைய பேருக்கு பேட்டிங் கிடைக்கல. முதல் மேட்ச்ல மட்டும் தான் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது, அதுலயும் யாரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்த மேட்ச்ல வந்து
ஜிம்பாப்வே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, ஒரு 142 தான் ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த ரன்னை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சுக்மன் கில்லு, ஜாய்ஸ்வெல், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெல்கட், இந்த நாலு பேருமே மேக்சிமம் ஒரு 120-110 ரன்ன ஸ்கோர் பண்ணி முடிச்சிட முடியும். ஆனா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சஞ்சு பெருசா ரோல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இந்த கேட்ச் சிஸ்டம் பிட்டு ரன் அவுட் இதெல்லாம் இருக்கு. ஆனா ஜிம்பாப்வே விக்கெட் கீப்பர் முதல் மேட்ச்லயும் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, ரெண்டாவது மேட்ச்ல வாங்கி கொடுக்கல, மூணாவது மேட்ச்லயும் ஜிம்பாப்வே விக்கெட் கீப்பர் தான் அதிக பாயிண்ட். ஏன் சொல்றேன்னா அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் ரொம்ப முக்கியம். சஞ்சு சாம்சனை போடுறது ஓகே தான், ஏன்னா 12 ரன் அடிச்சாரு. ஆனா ஜிம்பாப்வே விக்கெட் கீப்பரை எடுத்து வின் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா அவர் வந்து நல்ல ஹை பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு சஞ்சுவோட. ஏன்னா சஞ்சுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான் சொல்றேன் ஜிம்பாப்வே ஒரு 142 தான் அடிக்காங்க போது இந்த டாப் த்ரீயே பினிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுமே இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா வேணா சஞ்சு சாம்சன் நீங்க மேபி ஒரு இதுல எடுக்கலாம், இந்த நாலு பேர்ல யாராச்சும் ஒருத்தரை டிராப் பண்ணலாம். ஆனா எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாங்க. அபிஷேக் சர்மாக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு, ஏன்னா 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுக்கு முந்தின மேட்ச்லயும் 2வது T20 3 ஓவர் பவுல் பண்ணி கொடுத்தாரு. அதனால அபிஷேக் சர்மாவே எடுக்காம இருக்க முடியாது, ருத்துவே எடுக்காம முடியாது. அப்போ இந்த 5 பேருமே நீங்க எடுத்தாகணும் அப்படிங்க வரும். அப்படி 5 பேர் எடுத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கம்மியா இருக்கும், ஜிம்பாப்வேல 2 பேர் தான் எடுக்க முடியும். அதனால சஞ்சு சாம்சன் தான் இன்னைக்கு உங்களுடைய ஒரு ட்ரம்ப் கார்டு. நீங்க சஞ்சு சாம்சனை எடுக்காம போயிட்டு டீம் செட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இதே மாதிரி ஒரு 12 ரன் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்து பெருசா பாயிண்ட் கொடுக்கலாம்னா நம்ம ஒன் சைடா கிளீன்ஷிப் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே சாம்சன் தான் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதனால சஞ்சு வச்சு ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நாலு பேர் நாலு பேட்டிங் பேட்ஸ்மேன் நம்மளா போதும், டைரக்டா பவுலிங் ஆப்ஷன் வாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்றாரு விக்கெட் எடுக்கிறாரு, பிஷ்னோய் கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்றாரு விக்கெட் எடுக்கிறாரு, அடுத்து ஆவேஷ் கான் 4 ஓவர் பவுல் பண்றாரு விக்கெட் எடுக்கிறாரு, அடுத்து கலீல் அகமது 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் பண்றாரு. அப்போ கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய இந்த 4 பவுலரையும் வந்து எடுத்துக்கோங்க. 4×4 16 ஓவர் நமக்கு வந்து கவர் பண்ணிடுவாங்க, அது என்ன வேணா இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 2 ஓவரை சிவம் துபே பவுல் பண்றாரு, அபிஷேக் சர்மா பவுல் பண்றாரு. சிவம் துபே சும்மா இந்த மேட்ச்லாம் அவர் வேர்ல்டு கப் அடிச்ச டீம்ல இருந்த வேர்ல்டு கப் சாம்பியன் அடிச்ச டீம்ல இருந்த பிளேயர், அவர் எப்படி இந்த ஜிம்பாப்வே கூட ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒப்புக்கிட்டப்பனே வச்சிருந்த மாதிரி வச்சிருக்காங்க தேவைப்பட்டா ஆடுறதுக்கான ரோல். ஒருவேளை இந்தியா பேட்டிங் கேவலமா சொல்லப்போனா சிவன் துபேக்கு பேட்டிங் கிடைக்கலாம், அப்போ அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா மாறலாம். பட் இப்படி இருந்தா இந்த 4+4 மேல டாப்ல 4 கீழே டாப்ல 4 8 பிளேயர் வந்து இந்தியால இருந்து செலக்ட் பண்ணா போதுமானது. ஆனா ஒரே ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்க போறது சஞ்சு சாம்சன் தான். ஆனா இந்த மினி கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி லீக்ல சிவம் துபே மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு இந்தியா வந்து நம்ம நினைச்ச மாதிரி முதல் மேட்ச் அப்படிதான் நினைச்சோம், டாப் த்ரீயே போதும் நினைச்சோம்னா அன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வே வந்து நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணோடனே பேட்டிங் வாய்ப்பு எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சது. அப்படிங்கும் போது மினி கிராண்ட் லீக்ல சிவம் துபையை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரெங்குவையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் ஒரு வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பவுலிங் நல்லா பண்றாரு, ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்றதுனால ட்ரை பண்ணுங்க. ஆனா முக்கியமான 4 பவுலரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 4+4 8 பிளேயர் ஆச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு கொடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து அபிஷேக் சர்மாவுக்கு இந்தியா டீம்ல வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பிஷ்னாய்க்கும் நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆவேஷ் கான் டெத்ல போல் பண்ணக்கூடிய ஆவேஷ் கானுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா, பிஷ்னாயி, ஆவேஷ் கான் இந்த 3 பேருக்குமே இந்தியால இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். நிறைய பேர் வந்து ஜாய்ஸ்வல் கில்லுக்கு கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் போனா பெஸ்டா இருக்கும்னு தோணுது. அடுத்து ஜிம்பாப்வே டீம், நம்ம வந்து ஆல்ரெடி இந்தியால இருந்து 8 பிளேயர் செலக்ட் பண்ணிட்டோம். 8 பிளேயர் போதே ஓகே, ஓரளவுக்கு வந்து டீம் முடிஞ்சு. இந்த 3 பிளேயர் தான் ஜிம்பாப்வேல இருந்து ட்ரை பண்ண போறோம். அதுல வந்து முதல் பிளேயரா வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடியது சிகண்டர் ராசா. உங்களுக்கே தெரியும் ரீசெண்டா எல்லா மேட்சுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 T20 2 T20 பெஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கனால 1வது பிளேயரா சிகண்டர் ராசாவையும், 2வது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் படி முசரம்பாணி. ஏன்னா இந்தியா வந்து விக்கெட்டே விடாம வின் பண்ண மாட்டேங்கிறாங்க, கண்டிப்பா ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் அந்த மாதிரி போகுது ஓரளவுக்கு. அப்படிங்கும் போது முசரம்பாணி எல்லா மேட்சுமே அந்த டீமுக்கு ஜிம்பாப்வேக்கு ஸ்டார்டிங்லயும் அட்டாக் பண்றாரு, டெத்துல குறிப்பா அட்டாக் பண்றாரு. அந்த டெத்துனாலதான் முசரம்பாணிக்கு விக்கெட் கண்டிப்பா கிடைக்குது. ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு 30 பாயிண்ட் இருக்கும் போது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு 30 ரன் அடிக்கிறத ஈக்குவல் பண்ணிடுறாரு. அதனால முசரம்பாணிக்கு நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளேயர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து வென்னெட்டுக்கிட்ட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வென்னெட் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். இந்த சீரீஸ் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த அயர்லாந்து கூட நடந்த சீரீஸ்ல எல்லா மேட்சுமே கொஞ்சம் ரன்ஸ் கண்ட்ரிபியூட் பண்றாரு.
பவுலிங்கும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ இந்த மூணு பேர் பொதுவா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஆனா நம்ம வந்து விக்கெட் கீப்பர் எடுத்தாங்கன்னு சஞ்சு சாம்சன் இல்லைன்னா அந்த விக்கெட் கீப்பர் எடுத்தாங்கும் போது நீங்க வந்து விக்கெட் கீப்பருக்கு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால அவரை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா முதல் மேட்ச்லயே அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட், மூணாவது மேட்ச்லயே அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது மேட்ச்ல லோ பாயிண்ட். ஏன்னா ரெண்டாவது மேட்ச்ல நம்ம ட்ரை பண்ணுவோம், அதனால அவர் லோ பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ரெண்டு மேட்ச் நம்ம ட்ரை பண்ணல, அதனால இது பண்றாரு. ஏன்னா முதல் மேட்ச்னா வந்து விக்கெட் கீப்பர் வந்து லைன் அப் வந்து மாத்தி கொடுத்தாங்க, அதனால நம்ம ட்ரை பண்ணல. ஏன்னா என்னோட கான்செப்ட் ஜிம்பாப்வே பிளேயர் எடுக்கணும் தான், பட் விக்கெட் கீப்பர் மாத்தி கொடுத்தாங்க, அதனால இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுக்கலாம். சோ அந்த நாலு பிளேயர்ல ஏதாச்சும் மூணு பிளேயரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்டா சிகண்டர் ராசா, பென்னட்டு, முசரம்பானியோட தான் வருவாங்க. எல்லாரும் இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா, செகண்ட் பேட்டிங் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து பென்னட்டுக்கு பதிலா மலரண்டே வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நகராவை வந்து நீங்க வந்து ஒரு கேம் சேஞ்சரா வந்து நீங்க பாக்கலாம். ஏன்னா நாலு ஓவர் போலிங் பண்ணி ஜீரோ விக்கெட்னாலும் இந்த ஸ்ரீலங்கா மாதிரியான டீம் கூட ஆடும் போதுலாம் அவரு மினிமம் ஒன்னுல இருந்து ரெண்டு விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. டெத்ல ஒரு ஓவர் போல் பண்றாரு, இனிஷியல போல் பண்றாரு. அந்த மினி கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல அவரை கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால அவரை வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேயர்ஸ் லாஸ்ட் மேட்ச் அடிச்சதுனால இல்லை, அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பவுலிங் அட்வான்டேஜும் இருக்கு. ஒருவேளை சிம்பாவே ரொம்ப பவுலிங் சொதப்பும் போது அவருக்கு பவுல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரெண்டு பேரையுமே ஒரு மினி கிராண்ட் லீக்ல நாகராவையும் நம்ம மேயர்ஸையும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ரிசல்ட் மேபி எடுக்கலாம். இப்ப நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃபா தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி சிம்பாவே விக்கெட் கீப்பர், சிகண்டர் ராசா, முசரம்மானி, மூணே மூணு பிளேயர் தான் சிம்பாவேலேருந்து. சுக்மன் கில்லி, ஜாய்ஸ்வல், ருத்து, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், கலீல் அகமத், ஆவேஸ் கான், பிஷ்னாய், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் டீம் தான். சஞ்சுவை மட்டும்தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா அந்த இடத்துல நீங்க மாத்தி விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் போயிடலாம். நீங்க வந்து பென்னட்டை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல அபிஷேக் சர்மா, பிஷ்னாய், ஆவேஸ் கான், சிகண்டர் ராசா, இந்த நாலு பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாங்க. கேம் சேஞ்சரா முசரம்பானியை ட்ரை பண்ணி பாருங்க, கலீல் அகமட ட்ரை பண்ணுங்க, சிவம் துபே, பென்னட், இந்த கொஞ்சம் இந்த நாலு பேரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் இருந்தாலும் நான் வீடியோல சொன்ன அந்த ரெண்டு மேயர்ஸையும் நகவராவையும் கண்டிப்பா மினி கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல வந்து கொஞ்சம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா மேபி நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பவுலிங்க்கு சாதகமா தான் பிச்சு இருக்கு. ஸோ இதுதான் நண்பா இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து டெலகிராம் மூலமா தான் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காம டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.